இது வந்து ஒரு கொலாபரேட்டிவான ஒரு எஃபோர்ட். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இதுக்குள்ள நான் இறங்கினேன். ஐஸ்ரீ சார் வந்து லாக்டவுன் அப்போ ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, கேன் யூ புட் டுகெதர் டீம் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு எனக்கும் ஃபோன் பண்ணார், விஜய்க்கும் ஃபோன் பண்ணார். விஜய் உடனே காட் இன் டு ஆக்ஷன் அண்ட் ஹீ கால் மீ. அதுக்கப்புறம் நலன் அண்ட் விபி வெங்கட் பிரபு தே கேம் ஆன் போர்ட். ஒரு 3-4 ஜூம் கால்ஸில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம், இதுதான் கதை அப்படின்னு நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கதையை நாங்கள் பேசணும். நலன் நரேட் பண்ணார், விபி இந்த மாதிரி தான் படம் பண்ண போற நரேட் பண்ணார், அதான் அவர் பண்ணியிருக்காரு. விஜய் ரொம்ப கிளியராக வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு எங்களுக்கு நரேட் பண்ணார் அவருடைய ஸ்கிரிப்ட்டு. நான் மட்டும் நரேட் பண்ணல, ஏன்னா நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஒரு லவ் ஸ்டோரி. பட் லவ் ஸ்டோரிஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பேசி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு ஐஸ்ரீ சார் தான் தேங்க் பண்ணும் அந்த ஐடியா கொடுத்ததுக்கும், அண்ட் ஃபார் தி அதர் டைரக்டர்ஸ் டு கம் ஆன் போர்ட் ஆல்சோ ஸோ ஈஸிலி. பெருசாக அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்கல, வி வேர் ஹாப்பி டு பி ஆன் போர்ட். அண்ட் முதலிருந்தே இது தியேட்ரிக்கல் பண்ணலாம், ஆந்தாலஜிஸ் வந்து ஓடிடியில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ இது தியேட்ரிக்கல் இந்த டைமில் ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் சொன்னார். ஸோ வி வேர் ஹாப்பி டு ஃபாலோ ஹிஸ் விஷன். அண்ட் என்னுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதில் நடிச்சிருக்கேன், கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக பயந்தான் நடிச்சிருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்பேஸில் ஷூட் பண்ணுன்றதுனால மற்ற ஆக்டர்ஸ் உள்ளே வருவாங்களா, அவங்க அந்த ஃபியர் எலிமெண்ட்டோடு இருக்காங்க, சரி அவங்களை கேட்க வேண்டாம், அவங்களே எம்பாரஸ் பண்ண வேண்டாம், நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அமலாவும் அதில் நடிச்சிருக்கோம். கார்த்திக் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆன்டனி எடிட் த ஃபிலிம், அண்ட் மனோஜ் பரமஹம்சா என்னுடைய படம் ஷூட் பண்ணார். எல்லாருடைய படங்களும் பார்த்துருக்கோம் ஆப்வியஸ்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸில். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் அண்ட் ரிக்வெஸ்டிங் அ லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் கம் டுகெதர் டு டூ கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ. குட்டி ஸ்டோரி இது வந்து ஒரு ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனேட்டாக ஒரு பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு தாய் வீடுன்னு சொன்னால் தான். அதை ஐ ஸ்டார்டட் மை லைஃப் காலேஜ்லேருந்து என்னோடய ஃபஸ்ட் படத்தில் எனக்கு கொண்டு வந்த அசந்த ரெட்டார்ஸ்லேருந்து இன்றைக்கி நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னா கண்டிப்பாக அது கணேஷ் அங்கிள்னு கூடும். பட் கணேஷர் ஐசி கணேஷர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ என்ன அது தேங்க்யூங்க எடுத்துக்கிறேன் அதை இது சொல்கிறதுல. அண்டு ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, கௌதம் சார், வெங்கட் பிரபு பிரதர் அண்ட் நலன் குமாரசாமி சாரோட ஒர்க் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அவங்க எல்லாருமே நம்ம ரொம்ப ரொம்ப அவங்க படங்கள் மூலமாக பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. கௌதம் சார், விபி சார் எல்லாருமே நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒரு படம் பிகினிங் அப்போது அவங்க எப்படி யோசிப்பாங்க, அது எப்படி ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு ஜூம் காலில் நாங்கள் எல்லாம் பேசும்போது அவங்களோட பேசிக் நரேஷன் எப்படி இருந்தது, அதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அந்த கொலாபரேஷன் எனக்கு நிறையா தருணங்கள் உங்களை ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த ஜூம் கால்ஸில். ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. பிகாஸ் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா, யாருமே வந்து எந்த ஒரு சின்ன ஒரு இன்செக்யூர் கூட இல்லாமல், யாருக்குமே எந்த இன்செக்யூரிட்டியுமே இல்லை அவங்கவுங்க படங்களுக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும், கௌதம் சார் வந்து கதை சொல்லி முடிச்சோன்னா பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணி ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. விபி சார் வந்து ஆஃபீஸ் வந்து படம் பார்த்தாங்க என்னோடய ஸ்டோரிஸ், அப்புறம் அவங்க ஸ்டோரிஸ் எனக்கு அமைச்சு வச்சாங்க அவங்களோட படங்கள் முடிஞ்சோன்னு. ஸோ ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவ் எஃபெக்டாக இருந்தது, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, ரொம்ப ஹெல்தியாக இருந்தது. அதுதான் ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த கொலாபரேஷனில். நிச்சயமாக வந்து குட்டி ஸ்டோரி வந்து ஒவ்வொருட டைரக்டர்ஸோட சிக்னேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, நான் எல்லா படமும் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லாரோட சிக்னேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க படத்தில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மக்களும் அதை விரும்புவாங்க. இது ஒரு ஒரு எவால்வ் ஆன விஷயம் தான், ஒரு இப்போ எவால்வ் ஆகிருக்கு எல்லாமே ஆஃப்டர் கோவிட். சார் சொன்ன மாதிரி கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருந்தது, அதை மீறியும் கணேஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ அஸ்வின், அண்ட் தேங்க்யூ சுரேஷ் சார், எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நாங்கள் வந்து ஜூம் காலில் வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து என்ன டாப்பிக்கில் நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும் கௌதம் சார் அடிச்சிக்க முடியாது, இதில் எப்படி பின்னி பெட்டில் எடுத்துருவீங்க அப்படிங்கிறது தெரியும். அதனாலே ரொம்ப ஐயோ நிஜமாக தான் வேணுமா அப்படின்லாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து கௌதம் சார்கிட்டே நிறைய ஐடியாஸ்லாம் கேட்டோம், நிறைய விஷயங்கள் அவரும் சொன்னார், அவர் கதையெல்லாம் சொன்னார் எங்ககிட்டயும் சொன்னார். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அவங்க கதை சொல்லுவாங்க. எல்லாருமே இப்போ தான் வந்து தெரிஞ்சது அவங்க எப்படி அவங்களோட நரேஷன் ஐடியாஸ் நரேஷன் ஸ்டைல் எல்லாமே வந்து நாங்கள் நிறைய ஒரு 3-4 ஜூம் கால் அவங்க சொன்ன மாதிரி பண்ணோம். ஸோ ஏதோ புதுசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து நலன் சார் அதில் வந்து விஜய் சேதுபதி சார் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு,
பெரிய டெக்னீஷியன்ஸு அப்படி பண்ணும்போது வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷன் பார்த்தீங்களே அதுதான் இந்து அது ஒரு ஒரு வீடியோ கேமுக்குள்ளே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏன்னா இப்போ வந்து வீடியோ கேம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதாவது வந்து வீடியோ கேமில் மல்டி பிளேயர்ஸ் அதாவது வேறு வேறு நாட்டிலேருந்துலாம் கூட விளையாடலாம் இப்போ கேம்ஸு அதுக்குள்ளே லவ் பண்ணுற ரெண்டு பேர் அதனால் வந்து இந்த சமயத்தில் வந்து நிறைய ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அஸ்வின் கிட்ட தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நிறையா மோகேப்பு அப்புறம் வந்து இந்த ரியல் இன்ஜின் அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்கிறாங்க அதாவது வந்து டோட்டலாகவே வந்து எதுவுமே கிடையாது அதில் வந்து நாங்கள் வெறுமை ஆர்டிஸ்ட் மட்டும் நடித்து அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக இந்த வேர்ல்டையே நாங்கள் க்ரியேட் பண்ணோம் ஸோ ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சக்தி சரவணன் சார் கேமரா பிரேம் மியூசிக் பிரேம்ஜி மியூசிக் அப்புறம் எடிட்டர் பிரவீன் அப்புறம் எக்ஸர்னு சொல்லிட்டு ஒரு புது மோஷன் கேப்சர் டீம் தான் உள்ளே வந்தாங்க So I just want to thank everybody and it's a super collaboration and sama jaliya irundhathu so neengalum paathittu jaliya irundhucha illaya angra solunga thank you so much